श्रीमान्कृतार्यकृतार्थिवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुभाषति अश्वगुरु परम्पराय नमः। போன ஸ்லோகத்துல பிராப்தி எப்படி இருக்கும், சத்குரு நியாயத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா அது அயோக விவச்சேதமா அன்யோக விவச்சேதமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாட்சியார். அயோக விவச்சேதம் தான், அன்யோக விவச்சேதம் கிடையாது. பூர்ணமான பிரம்மானுபவம் தான் அங்க ஒரு மோட்சத்துல அப்படிங்கறதெல்லாம் விளக்கமாக நேற்று சொல்லி முடிச்சுட்டோம். இப்போ இந்த பேதாபேத சிந்தா பண்றோமோ இல்லையோ, எங்கேருந்து பண்றோம், இதெல்லாம் என்ன பிரமாணம், எதை கொண்டு வேதம்னு சொல்றோம். ஒரு பிரம்ம வித்தியை இன்னொரு பிரம்ம வித்தியை இருக்கு, இந்த பிரம்ம வித்தியை இருக்கு, ரெண்டும் வேற வேற அல்லது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க, அதுக்கு என்ன பிரமாணம், எங்கேயாவது சொல்லிருக்காளா இதை, இந்த மாதிரிலாம் கேள்வி வரும். அதுக்கு இப்ப இந்த ஸ்லோகத்தினால சமாதானம் செஞ்சு போற. அதாவது வேதாபேத சிந்தா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு பூர்ணமீமாம்சைகள் அதை விசாரம் பண்றா. பூர்ணமீமாம்சையில ரெண்டாவது அத்தியாயம் வேதாத்தியாயம் பேர். வேதாத்தியாயமே பிரதானமானது அங்க மூணு பாதத்தினால வேதத்தெல்லாம் விவரிச்சுடுற. நாலாவது பாதத்துல அபேதம் கர்மாவானது சில இடங்கள்ல ஒரே கர்மாவா இருக்கும், நாலு சாகையில படிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அது ஒரே கர்மா தான். சில சமயம் வேற வேற கர்மாவா கூட இருக்கலாம், காரணம் இப்படி இரண்டாவது அத்தியாயத்துல பூர்வீகம் சீல அதுல கர்ம பேதாத்தியாயன்னு பேரு. தேவிகன் அஞ்சாவது ஸ்லோகத்துல இங்க சாத்திருக்காரு சார், அப்படியில ஆரம்பத்துல வேதார்த்தே நியாயத்தின்கே பிரதம அதிகத கர்ம வர்க்க பிரமாணி பேதைஹி, முதல்ல பிரமாணம், ரெண்டாவது பேதைஹி அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்துன்னு சொல்லியிருக்காரு. கர்ம வர்க்கம் கூடிய பேதத்தை தெரிஞ்சுட்டோம், எல்லாமே ஒரே கர்மன்னு ஆயிடுச்சுனாக்கா விரோதம் ஆயிடும். அவர் பேரு ஜோதிஷ்டோமன் பேர் ஒண்ணு, இன்னொன்னு தர்ஜபுத மாசம் பேரு, இன்னொன்னு வாஜ்பேயம், இன்னொன்னு அக்னிஹோத்திரம், எத்தனை கர்மாக்கள், எல்லாமே ஒரே கர்மான்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வேதமே சித்திக்காது, அப்ப எல்லாமே ஒரே கர்மா ஆயிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்தந்த கர்மா அந்தந்த கர்மாவுக்கு தேவத்தை வேற, திரவியம் வேற, பணம் வேற அப்படின்னா விசாரிக்கணும். அதனால கர்ம பேதம் உச்சுண்டுதான் ஆகணும். அத பூரணி வம்சங்கள் இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்காவா, அதுல ஆறு பிரமாணங்கள் அவ சொல்ற, ஆறு பிரமாணங்கள், அதாவது கர்மபேத போதக பிரமாணங்கள் நிறைய ஆறு ஆறும் நம்ம பூரணி விமாசையில பொதுவா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம் அப்புறம் அர்த்தாபக்தி அதே மாதிரி அனுபலப்தி அப்படின்னு ஆறு பிரமாணங்கள், ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாச்சை ஆறு அங்கதா போதக பிரமாணங்கள் எல்லாம் ஆறு ஆறுன்னு வரும். அந்த மாதிரி கர்மாக்களை வேதம் சொல்றது, இந்த கர்மா வேற அந்த கர்மா வேற, அது மாதிரி சொல்ற பிரமாணங்கள் எல்லாம் கூட ஆறா அவ சொல்ற, ஆறு பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. முதல்ல சப்தாந்தர கர்மபேத அபியாச கர்மபேத அது மாதிரி சங்கியாத கர்மபேத குணாத்து கர்மபேத பிரகரணாத்து கர்மபேத சஞ்ஞாத கர்மபேத ஆறு சொல்ற. முதல்ல பாருங்க சப்தாந்தராத் கர்மபேத வேறு சப்தங்கள் வேறு சப்தம்னா என்ன சொன்னா கிரியாபதம் இருக்கு பாருங்க அது வேற வேறையா இருக்கும், கிரியாபதம் வேற வேற வேறையா இருந்ததுனாக்கா அவைகள்லாம் வேற வேற கர்மாவை சொல்றது. என்னது அக்னிஹோத்திரம் ஜுஹோதி
ஜுகோதி ஹோமம் பண்றோம், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையட்டும். அக்னிஹோத்திர நாமக்கேன ஹோமேன சொர்க்கம் பாவையே இஷ்டம் பாவையே, இவன் பலத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்றது. இது முதல் இது ஜோதின்னு ஒரு பதம். அதுக்கப்புறம் எஜத்தே எஜத்தேன்னு ஒரு பதம், அது மாதிரி ததாத்தின்னு ஒரு பதம். தானம் பண்றது அது வேற கர்மா, ததாத்தி எஜத்தின்னா யாகம் பண்றது. அமாரி ஹோமம் ஜிஹோதி ஹோமம்னு என்ன அர்த்தம், ஒரு இது நடக்கிறது யாகம், யாகம் நடக்கட்டும் எதுவாலும் நடக்கட்டும், அக்னியில அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அக்னிக்கு நெய்யோ எதோ அவிஷோ எதையோ நம்ம சேர்த்துடணும், அக்னியில சேர்த்துடணும். இது அக்னிக்கு சூர்யா அதுவும் அக்னியிலேயே சேர்க்கணும். தேவதோத்தேசேன திரவிய பிரக்ஷ அப்படிங்கிற மீமாம்சகர், தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை அக்னியில சேர்த்தாக்கா அது ஹோமம். அது சொல்லிட்டு அக்னி இதன் நமமா அப்படின்னு சொல்லணும், இது அக்னி தான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். இது ஹோமத்துக்கு பேரு. ஆனா யாகம் என்ன சொன்ன தேவதோத்தேசேன திரவிய தியாக யாக, தேவத்தைய உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் பண்ணா போறோம், அதை அக்னியில சேர்க்க வேண்டாம். அப்படியே வச்சிடணும் ஒரு இடத்துல, அங்க ஒரு இடம் ஸ்தானம் இருக்கும், அந்த இடத்துல வச்சுட்டு இந்த புரோடாசமானது அக்னி தேவதைக்கு எனக்கு இல்லைன்னு வச்சுடணும், அக்னியில சேர்க்கக்கூடாது. இது யாகம். யோகத்தின்னா ஹோமம், ஹோமம்னா அக்னியில சேர்க்கறதுன்னு அர்த்தம். எதத்தின்னாக்க யாகம், யாகம்னா தேவதையை குறிச்சு யாகம் பண்ணணும், எனக்கு இல்லை இது தேவதைக்கு தான் அப்படின்னு சொல்லணும். தியாகம்னா என்ன அர்த்தம்னா எந்த இல்லை அது யாரு கொடுக்கணும் அவாழ்ந்து தான் அப்படின்னு சொல்லணும். இத பின்னாடி சொல்ல போற ஆறாவது அத்தியாயம் இங்க இல்ல மீமாம்சையால் ஆறாவது அத்தியாயத்துல சொல்றாளா எதை எதை தியானம் தானம் பண்ணலாம் எதை எதை பண்ணக்கூடாதுன்னு. அதுல நான் கன்னியாதானம் பண்றேன், கன்னியாதானம் நான் பண்ணேன்னாக்கா அப்ப நான் வந்து என் சுத்தா மம சுத்தா இந்த குழந்தை என் பொண்ணு இவளை இந்த கன்னிகைய உனக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான், இவோ எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, எம் நமமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆனா கூட நான் அப்பா தான் அவனுக்கு, அப்பா இல்லைன்னு ஆயிடாது, பர்த்தா ஆனா புதுசா வந்துட்டான், ஆனால் அப்பா இல்லைன்னு ஆயிடாது. எங்க அப்பா சொல்லுவா நான் என் பொண்ணுன்னு சொல்றேன், அதனால அந்த இடத்துல எம் ந மம அப்படின்னு சொல்லக்கூடாது, தியாகம் அங்க கூடாது. அந்த தானத்துல அது மகாதானம், அது கன்னியாதானம்ன்றது மகாதானம், சாமானிய தானம் இல்லையா. நீங்கெல்லாம் ஒண்ணு கல்யாணம் பண்றப்பீங்க நிறைய பேர், அல்லது கல்யாணம் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி சமயத்தை சங்கல்பம் பண்ணிக்கிச்ச இது அவ சொல்லுவா, உபாத்தியாயர் புரோகிதர் வந்து சொல்லி கொடுத்தார் அத்தியா மகாதானாட்சியம் கர்ம அப்படின்வா. அந்த மாதிரி சமயத்துல சொல்லக்கூடாது. ஆனால் யாகத்துல பண்ணிச்ச இதன் திரவியம் நம அக்னி இதன் நம அப்படின்னு சொல்லணும், அக்னிக்குதான் இந்த திரவியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். இது தானமும் அப்படித்தான், தானமும் அத மாதிரிதான் பண்ணணும். தானம் சொல்லும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டுதான் கொடுக்கணும், கொடுத்தத திருப்பி கேட்கக்கூடாது, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை அப்படின்னு வரும், அந்த காலத்துல நான் படிக்கிறேன். அதனால இதுதான் கிரமம். இவ பாருங்கோ ஜுஹோதி யஜதி ததாதி, மூணு வெர்பு மனச்சொற்கள் கிரியாபதங்கள், வேற வேற சொற்கள். அந்த வேற வேற சொற்கள் இருக்கிறதுனால இங்க வந்து ஒரே கர்மா இல்லை. யஜதின்னு சொன்னா யாகம், ஜோதின்னு சொன்னா ஹோமம், அமாரி ததாதின்னு சொன்னா தானம், மூணு கர்மாவும் வேற வேற கர்மா அப்படின்னு ஆகுது. இது முதல் கர்மபேத போதக பிரமாணம், சப்தாந்தராத்து அர்த்தம் வேற சப்தம், அபரியாயம் அந்த அர்த்தம் வேற இந்த அர்த்தம் வேற, யாகம் அர்த்தம் வேற
ஒண்ணு அர்த்தம் வேற, தானம் ஒண்ணு அர்த்தம் வேற. அதனால இது வேறு அது வேறு. இது முதல் பிரமாணம். இரண்டாவது பிரமாணம் அபியாசம். ஒரே கிரியாபதத்தை திருப்பி திருப்பி சொல்றது, ஒரே கிரியாபதத்தை திருப்பி திருப்பி சொல்லி இது கர்மா ஒண்ணுன்னு சொன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அந்த சப்தம் வர்த்தமா போயிடும். அந்த சப்தம் வர்த்தமா போயிடும். ஏன்னாக்கா சாப்பிடுன்னு சொன்னீங்க, சாப்பிடுன்னு சொல்லச்ச நாலு வாட்டி சாப்பிட 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 சாப்பிடுன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரே விஷயத்தை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட 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 நாலு வாட்டி சொன்னாக்கா திருப்பி திருப்பா இருக்காது. எப்பப்பா நினைக்கிற சாப்பிட்டு கத்துற அப்படின்னு திருப்பி கத்துவோம். அதே முதல்ல பிரசாதத்தை சாய்ச்சோம், பிரசாதத்தை சாய்ச்சிட்டு குழம்பை குத்திட்டோம், குழம்பு சாதம் சாப்பிடு. அதன் பிறகு திருப்பி சாத்துமல் சாதம், சாத்துமல் சாதம் சாப்பிடு, புளிகார சாப்பிடு, இந்த பக்ஷணத்தை மதுர பக்ஷத்தை சாப்பிடு, இந்த கடு பக்ஷத்தை சாப்பிடு. எப்படின்னு சொல்றோமோ இல்லையோ சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே மாதிரி வருது. ஆனால் பாருங்க அதுக்கு விஷயம் என்ன, முதல்ல சொன்னது குழம்பு சாதம், அடுத்ததோ சாத்துமல் சாதம், அதன் பிறகு புளியோகர பொங்கல் இத்தியாதி, அதன் பிறகு பக்ஷியங்கள், எல்லாம் சாப்பிடுன்றது ஒரே கிரியாபதம் தான். ஆனால் எதை சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தாக்க அது வேற 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 விஷயங்கள், வேற வேற விஷயங்களா போயிடுவே, வேற வேற விஷயங்களா போயிடுச்சு. ஏன்னா அந்த சாப்பிட்டு சாப்பிடு இந்த சாப்பிட்டு சாப்பிடு வேற வேற விஷயம் தான். அதே மாதிரி இந்தியம் எங்க இருக்குன்னாக்கா இந்த பிரயாதையாகவும் ஒன்னு இருக்கு, பிரயாதி பஞ்ச பிரயாதங்கள்னு சொல்லுவா, அஞ்சு பிரயாதங்கள். அது எப்படி இருக்கும் சொல்லச்சு அவன் சொல்றான், சமுதோ எதிர்த்தி சமூக பாசம் எதிர்த்தி வருகிற எதிர்த்தி இடோ எதிர்த்தி சுவாகாரம் எதிர்த்தி அப்படின்றோம். சமித்யாகம் அமாரி தனூட பாச யாகம், வருகிற யாகம், இடோ யாகம், அப்புறம் சுவாகார யாகம், இது அத்தனையும் பஞ்ச பிரயாசங்கள் பேரு. பாருங்கோ எதிர்த்தி 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 ஏதோ அஞ்சு வாட்டி வந்துருச்சு. அஞ்சு எதிர்த்தியும் ஒரே அர்த்தத்தை சொன்னாக்கா அந்த அஞ்சு எதிர்த்தி சப்தம் வர்த்தமா போயிடும். மீமாம்சகாருக்கோ வேதாந்திகளுக்கோ வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட வர்த்தமா போகக்கூடாது. நல்லா சபலமாதான் சொல்லணும், நல்லா தெரியாதான் உண்மையா பிரமாணமா சொல்லணும். இப்ப நீங்க அஞ்சு எதிர்த்தி இருக்கு, ஒரே விஷயத்த ஒரே கர்மாவை சொல்லுதுன்னு சொன்னாக்கா அப்போ வர்த்தமா போயிடுமே, ஒன்னே போருமே, புனருஷ்டி அனுவாதம் சொன்னதே சொன்னாக்கா புஷ்டபேஷனம் சர்வித சர்வணம் அப்படின்னு அது தப்பு. அதனால இந்த இடத்துல அபியாசம் எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தின்னு அபியாசம் அஞ்சு வாட்டி வந்ததுனால இதை வந்து அதிசேஷ புனஸ்வதிகின்ற வேதாந்திகள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. அவிசேஷமா இருக்கு, விசேஷமா இல்லை. எதிர்த்தி 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 ஒரே பதம் தான். இது அவிசேஷ புனஸ்வதின்னு பேர். திரும்ப திரும்ப விசேஷம் இல்லாமல் ஒரே வினைச்சொல். முதல்ல சப்தாந்தம் முதல்ல சொல்லச்ச வேறு வேறு வினைச்சொல், இப்பவோ ஒரே வினைச்சொல் அஞ்சு வாட்டி அபியாசம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. அதனாலையும் இது பேர் கர்மா, வேறு கர்மா தான் இங்க சொல்லப்பட்டுதான் ஆறுது அப்படின்ட்டு. ரெண்டாவது கர்ம பேதம் இது, ரெண்டாவது கர்ம பேதம். மூணாவது சங்கியா, சங்கியாதக கர்ம பேதம் எண்ணிக்கை, எண்ணிக்கையை சொல்லச்ச கிஸ் ஆகுதி ஜோதி அப்படின்றோம். அதாவது மூணு வாட்டி ஆகுதி பண்ணு ஹோமம் பண்ணு, அஞ்சு வாட்டி பண்ணு, ரெண்டு வாட்டி பண்ணு பாருங்கோ, மூணு வாட்டி பண்ணா அது ஒரு கணக்கு, நாலு வாட்டி பண்ணா இன்னொரு கணக்கு, அஞ்சு வாட்டி பண்ணா இன்னொரு கணக்கு. அதனால ஒவ்வொன்றும் வேற வேற எத்தான் இருக்கீங்க, எல்லாம் ஒன்னாவே இல்லை, ஒன்னாவே இல்லை, எல்லாம் வேற வேறத்தான். இப்படி வேற வேறதா இருக்கிறதுனால இத வந்து சங்கியா, சங்கியா எண்ணிக்கையானது வேறு வேற இருக்கு. அதனாலையும் இங்க கர்மவேதம் சொல்லி ஆகணும். அந்தந்த கோஷ்டி இவர் அஞ்சு பேர், அது எட்டு பேர், இவரை பத்து பேர்னா அவ வேற இவா வேற இவா வேற,
நான் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், 5 நாள் இருந்தேன் அங்கே. ஒரு பக்கம் எதிர்வேத கோஷ்டி, எதிர்வேதத்திலே ரெண்டா பிரிச்சுட்டா, ஒரு பக்கம் சாக்க, இன்னொரு பக்கம் சம்மிதா, அண்ணன பக்கம் ஒரு சாமா, மூணு சாமா உண்டா சாமர்கள். ஒன்னு கௌதிகய சாமம், இன்னொன்னு ஜெய்மினிய சாமம், இன்னொன்னு நாராயணிய சாமம், மூணு சாமங்கள். அது தனித்தனியா கோஷ்டி. அம்மாரி எதிர்வேதத்துல ரெண்டு, சுக்ல எதிர்வேதத்துல ரெண்டு, காம சாக்கம் மாத்தியமின சாக்கம், அப்புறம் ரிக்வேதம், அதன் பிறகு அதர்வ வேதம், இப்படி அதர்வ வேதத்துல ரெண்டு இருக்கு அப்படின்றா. இந்த மாதிரி வேதங்கள் இருக்கு, அந்தந்த சங்கிகளை வச்சுட்டு அதை அதை பிரிச்சு பிரிச்சு தான் நம்ம சொன்னோம். பொதுவா என்ன சொல்லுவோம், வேத பாராயணம் பண்றா. ஆனால் உள்ள போனாதான் தெரியும், இது எதிர்வேதம், இது கிருஷ்ணயுசு, அது சுக்லயுசு, அதுல என்ன பேதம், இதுல என்ன பேதம், இப்படி தெரியும். இந்த மாதிரி வேதம் தனித்தனியா இருக்கோ இல்லையோ, வேதம் தனித்தனியா இருக்கு, எண்ணிக்கையை இட்டு வர்றது, சங்கையை இட்டு வர்றது. அதனால சங்கை எண்ணிக்கை எண்ணிக்கையை இட்டு வர்றதுனால இதுவும் கர்ம வேத பிரமாணம். இந்த மாதிரி மூணு சொன்னோம். அதுக்கப்புறம் குணாத்து கர்ம பேதம்னு ஒண்ணு இருக்கு. குணாத்து கர்ம பேதம், குணம் நடத்தோம்னாக்க நம்ம வேதாந்திரமான கல்யாணம் குணம் சொல்லலாம். மீமாம்சகால்னா குணம் அப்படின்னு சொன்னாக்கா திரவியத்துக்கு பேரு. திரவியம்னா அபிஷு, ஒரே யாகம், அதுல ஒரு அபிஷு தான் இருக்கும். இப்போ சோம யாகம்னாக்கா சோமனத்தா, சோமரசம், சோமபானம் அப்படின்னு சொல்லுவார். சோமனத்தை, சோமனத்தை வச்சுட்டு தான் இது யாகம் பண்ணுவா, ஜோதி சோம யாகம், சோம யாகத்தை. அதனால இந்த ஒரு யாகத்தில் அது உண்டுதான் திரவியம். ஆனால் ஒரே வாக்கியம் இருக்கும், அதுல சப்தே பயசி பத்யானயதி அப்படின்னு இருக்கும். சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா வாஜிப்பியோ வாஜினம் அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன பண்ணணுமா, பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். சுடச்சுடா பால் பால் இருக்கும், நல்லா கொதிக்கி தாமும், நல்லா சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணிட்ட உடனே அதுல இத்தினோண்டு தயிர் ஊற்றிடணும், நோரையே தயிரியும், அது தெரிஞ்சு போயிடும். நம்ம தயிர் வேணும்னா அமுது ஊற்றுவோம். இஷ்டமான சூடு, பத்திகிற சூடு இல்லை, லேசா சுடணும். அந்த சமயத்துல இத்தினோண்டு தயிரை நமக்கு தேய்ப்போம், அமுது ஊற்றுவோம். அது சம்ஸ்கிருதத்துல ஆசஞ்சனம் அப்படிங்கிறார். அது பண்ணினா என்ன ஆகுது, நீங்க ராத்திரி சேர்த்து வச்சோம்னாக்க மாதிரி அமுது குத்தினா நாளைக்கு காற்பால சென்று மதுரமா கெட்டியா அத்தனமா வெள்ள விளையாருன்னு தயிராயிடும் சொல்லுவாங்க. என்ன பாடம் எடுத்து சொல்லிருக்கா, இது சாலியின் புந்தீட்ட கருகி பட் உபசந்தீட்ட சம்பாசாரம் சாப்பிட போறீங்களா, என்ன கெட்டியா தயிரை குத்தி கலந்து சாப்பிடணும். பிராமணால் பொதுவா பிராமணாக போஜன பிரியாக விதவிதமா சாப்பிடுறது பிராமணனுக்கு தான் தெரியும். பசிக்கு சாப்பிட மாட்டா பிராமணா, விதவிதமா அதை சாப்பிடுறதே ரசிச்சு சாப்பிடுறோம். அதனால பிராமணாக போஜன பிரியாக விதவிதமா பண்ணணும். ஏன்னா நமக்கு அப்படி ரசிச்சு சாப்பிடணும். அந்த மாதிரிதான் நமக்குலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியும். அப்ப சொல்ற இது ஷாலின் புஞ்சிட்ட சம்பாசாரம் சாப்பிடணுமா, அது நல்லா தயிரை கலந்து சாப்பிடுவோம். தயிர் கலந்து கொஞ்சம் பூரம் உப்பு போட்டு ரெண்டு வருமாங்காவையோ அல்லது ஒரு ஆவுக்காவுக்காவையோ அல்லது எலுமிச்சங்காவுக்காவோ இல்ல கிச்சிலிக்காவுக்காவையோ எங்க அம்மா பண்ணுவோம். முதல்ல நான் சாப்பிட வேண்டியிருக்கும் சாப்பாட்டை போயிட்டு சொல்லுவேன். பொதுவா இந்த மாதிரி நம்ம அமுது குத்துறோம். ஆனால் இந்த யாகத்துல அப்படி இல்லை, பால் நல்லா கொதிக்கும், அதை கொஞ்சம் தயிர் குச்சிடணும், குத்தின உடனே தெரிஞ்சு போயிடும். அதனால கெட்டியா இருக்கு பாருங்க, அதுக்கு ஆமிக்ஷான்னு பேரு. கெட்டியா இருக்கிற அந்த பாகத்துக்கு ஆமிக்ஷா, அது விஸ்வதேவ தேவத்தை, அந்த விஸ்வதேவர்களை குறிச்சு இந்த ஆமிக்ஷா யாகத்தை பண்ணணும். ஆனால் வாஜிப்பியோ வாஜினம் இருக்கு. வாஜி தேவதைக்கு என்ன பண்ணணும்னாக்க அந்த தெரிஞ்சு போயிடுது பாருங்க, அதுல ஜலமா இருக்கும் மேல லிக்விடா, கெட்டியா இருக்கிறது ஆமிக்ஷா. தெரிஞ்சு போனதுல அதுல வந்து நீருக்கு கொஞ்சம் திரவம் இருக்கு பாருங்க, அந்த திரவத்துக்கு வாஜினம்னு பேர். அத
வாஜி வாஜிய வாஜி தேவதைகள் அந்த வாஜி தேவதைகளுக்கு அது சமர்ப்பிக்கணும். பாருங்க ஒரே பால் நல்லா கொதிச்சுட்டு அதில் கொஞ்சம் தயிர் குத்தினான், குத்தின ஒன்று தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அது கெட்டியாக இருக்கிறது தனியாக எடுத்துடணும். அந்த ஜலம் இருக்கு பாருங்க, அதில் லிக்விடா அந்த திரவத்தை தனியாக அடிச்சிடணும். திரவத்துக்கு வாஜினம்னு பேர், அதை கெட்டியாக இருக்கிறதுக்கு ஆமிக்ஷைன்னு பேர். இப்போ இந்த ஆமிக்ஷா குணம் இருக்கு பாருங்க திரவியம், அதுக்கு தேவதை இஷ்ட அந்த ஆமிக்ஷாயாக வேற. அதே அந்த திரவமா இருக்கே வாஜினம், அதுக்கோ தேவதை வாஜிகள், வாஜி தேவதைகள். அந்த தேவதைகளை குறித்து இந்த யாகம் பண்ணணும், வாஜின யாகம். இப்ப பாருங்க ஒரே பாலா இருந்தா கூட அதில் குணத்தை பிரிச்சுட்டோம், திரவியங்களை பிரிச்சுட்டோம். திரவியங்களை பிரிச்சுடுவே அப்ப என்ன ஆகும், அது வேறு இது வேறுனு ஆயிடும். அது வேறு இது வேறு, குணத்தினால கர்ம பேதம் வந்துருச்சு. அதனால இது நாலாவது நாலாவது கர்மவேதக பிரமாணம். முதல்வது சப்தாந்தரம், வேறு வேறு சப்தங்கள், யஜதி ஜோதி ததாதி அப்படிங்கிறது மூணு சொன்னோம். அதன் பிறகு அபியாசம், அபியாசம்னு எதிர்த்து 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 எழுதினுட்டு ஒரே சப்தத்தை திருப்பி திருப்பி சொல்றது வினைச்சொல், இது ரெண்டாவது அபியாசம். மூணாவது சங்கை எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை வச்சுன்னு சொன்னது மூணாவது. நாலாவது குணாத்து திரவியம், திரவிய பேதத்தினால இது கர்ம பேதம் அப்படின்னு சொன்னோம். அஞ்சாவது என்ன அப்படின்னாக்கா பிரகரணாத்து, பிரகரணம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு சொன்னான். அக்னிஹோத்திரம்ன்றதுலயே நிறைய அக்னிஹோத்திரம் இருக்கு, பலத்தை எதிர்பார்க்காம நிச்சய அக்னிஹோத்திரம் பண்றது, நிச்சயபடி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், அது இருக்கு. அதனால் நாவல் பார்க்கும் வாசுதேவாச்சாரிய பிதாமகர் சுவாமியாஜி சுவாமி அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொல்லுவார். அந்த மகானுடைய திருநாமம் தான் அரியனுக்கு, அந்த மகானுடைய திருநாமம், திருநாமம் வந்தது அது அரியனுக்கு பாக்கியம். பெருமாளுடைய திருநாமம், அந்த திருநாமத்தை அந்த சுவாமி சாத்தினான், அந்த திருநாமம் அரியனுக்கு, அதெல்லாம் ஆனந்தம் எனக்கு. இப்பேற்பட்ட மகான்களுடைய நாமாவும் நம்ம தான் தெரிக்கிறோம், பேர்பட்ட நாமம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பெருமை. அந்த சுவாமி நித்தியாக்கிறோம், அதனால அக்னிஹோத்திரம் சுவாமின்னே அவருக்கு பேரு. அந்த சுவாமி பத்மநாதன் சுவாமி, அக்னிஹோத்திரம் சுவாமி, அதே மாதிரி சுவாமியாஜி சுவாமி, யஜ்வாஸ் சுவாமின்லாம் சொல்லுவார். அவர் சாத்திரியர் பெரிய மகான், உகந்த ஸ்தானம் அதார், அப்படிப்பட்ட ஆச்சாரியர். நித்தியப்படி நித்தியாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார், சம்பாஷ புண்ணியகுலா மனசாத்யாயே. அந்த மகாமே நீங்க நினைச்சிட்டோம், அதுவே நமக்கு புண்ணியம். அந்த சுவாமியை போய் யாராவது சேவிச்சா போறோம், குழந்தை வச்சுட்டு சரி குழந்தை வச்சுக்கல என்ன, ஏன்பா குழந்தை வச்சுக்கல, குழந்தை வச்சுக்கல அப்படின்னு வேணாம். சிறம நாட்டில என்ன ஒரு தினம் நட்டு பன்னெண்டு தினம் நாட்டில சுவாமி அவங்களை தினமும் இட்டுக்கோ நல்லது உனக்கு அப்படின்னு பார்த்தேரம். நீ ஒருத்தர் வந்தா காலக்ஷேபம் பண்ணியா, இல்ல ஐயோ ஸ்ரீபாஷன் காலக்ஷேபம் பண்ணா அவ்வளவு புண்ணியமாச்சே, நல்லதுதான் வாயில வருமா, பணத்தையே அபேட்சிக்க மாட்டா, அவபாடு வேதம் வேதம் வேதம், சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம், காலக்ஷேபம் அப்படிதான். உக்கூர ரிஷிங்கிற்கு அந்த சுவாமின்னா அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஆசை, எப்போ வேணாலும் அந்த சுவாமியை கொண்டு போயிடுவேன். அந்த சுவாமி அக்னாத்திர ஹோமம் பண்ணிட்டு இருக்க உக்கூர ரிஷிங்கன்னு சொல்லிட்டேனா சொன்னேரான், இப்ப எனக்கு இதை பார்த்தா என்ன தோன்றது தெரியுமா, சாஷ்டாங்கமா சேர்க்கணும்னு தோன்றதே அப்படின்னு நேரம் வரதாச்சார சுவாமி சேர்த்தேன். அந்த மாதிரி பெரிய மகான், அந்த மகான், அந்த மகான் நித்தியாசன மாத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். அக்னிஹோத்திரம் பண்ணா அவரால் இருக்க முடியாது, அவர் தேவிகள் பணம் போயிச்சா, இவருக்கு 84-85 இருந்துச்சு. அப்பா எழுதுறான் எல்லா கர்மாவும் போயிடுச்சு, நீ போயிட்டு வரானே, ஏன்னா தேவிகள் இருந்தால் தான் யாகம் பண்ண முடியும், அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். கடைசியில் வைதிக எழுதி அவளுக்கு போயிடுச்சு பாக்கியசாலினி. அந்த மாதிரி நித்தியாக்னிஹோத்திரம், அது மாதிரி மாசாக்னிஹோத்திரம், அது மாதிரி காமியமான அக்னிஹோத்திரம், எத்தனையோ அக்னிஹோத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்தந்த பிரகரணத்தை இட்டு தெரிஞ்சுக்கணும். மாசாக்னிஹோத்திர பிரகரணம் வேற, நித்யாக்னிஹோத்திர பிரகரணம் வேற, காமிய அக்னிஹோத்திரம் சொர்க்கத்துக்கு நித்தியாக்னிஹோத்திரம் பண்றேன், அந்த
அக்னிஹோத்திரம் வேற. இதனால மாசம் உபசக்தி சரித்வா மாசம் அக்னிஹோத்திரம் ஜிஹோதி. உபசத் ஹோமம் தனியா போயிடுச்சு, மாசாக்னிஹோத்திரம் தனியா போயிடுச்சு. ஏன்னா அந்த பிரகரணம் வேற, இந்த பிரகரணம் வேற. அதனால பிரகரணத்தை கொண்டு இது இந்த யாகங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கர்மாக்கள் வேற வேற. இது அஞ்சாவது. அதே மாதிரி கடைசி ஆறாவது சம்யா. சம்யா பேர், பேரை கொண்டு வரும். அதைஷ ஜோதி, அதைஷ விஸ்வஜோதி, அதைஷ சர்வ ஜோதி அப்படின்ட்டு. ஜோதி விஸ்வஜோதி சர்வஜோதி. இப்ப பாருங்க ஜோதி சப்தம் ஒண்ணுதான், ஆனா ஒரு சாதாரண ஜோதி வேற, விஸ்வஜோதி வேற, அது மாதிரி சர்வஜோதி வேற. எத்தனையோ நானா இப்பதான் சொன்னேன், அந்த சுவாமி திருநாமம் தான் எனக்குன்னு. நாம வச்சிருந்ததுனாலயே அந்த சுவாமியை நாமளும் ஒன்னா ஆயிடுவோமா? ஒன்னா ஆக முடியாது. அந்த சுவாமி சுவாமி தான், நாம நாமத்தான். தேசியம் பரமதமங்கத்துல சாய்க்கிற நாம மாத்திட்டா, பேரை மாத்திட்டா அது சித்திச்சுடுமா? கழுதை ஒண்ணு போயிட்டு கழுதைக்கு குதிரைன்னு பேர் வச்சு. உதாரணம் இங்க வெள்ளிவன பெரிய சுவாமி வியாக்கியானம் பண்ற பரமதமங்க வியாக்கியானத்துல, அந்த புத்தகம் நாடியும் பார்த்தது இல்லை, ஏதோ சேர்ந்து குதிரை ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த அறுபது ஞாபகத்தை வச்சு ஞாபகிக்கிறேன், வேற ஒன்றும் தெரியாது. அங்க வரும் பரமதமங்க வியாக்கியானத்துல மாத்திரிக பட்சத்தை கண்டனம், அதுல வருது. கழுதைக்கு குதிரைன்னு பேர் வச்சாக்கா அது குதிரையா மறந்துமண்ண, அது வேற இது வேற தானே. நம்ம இதுலயே வரப்போறது, இதே பாதத்துல வரப்போறது. இந்திராய அதிராஜ்யே இப்படிலாம் வாக்கியம் இருக்கு. அதாவது அதிராஜா, மகாராஜன், ராஜா, மூணு இருக்கு. இந்த மூணுத்திலையும் ராஜான் இருக்கு. ஆனால் விசேஷனும் பாருங்க, ஒன்னு வெறும் ராஜா, இன்னொன்னு அதிராஜன், இன்னொன்னு மகாராஜன், இந்த மாதிரி இருக்கு. அதனால இப்படி மாத்தி மாத்தி இருக்கிறதுனால இவையெல்லாம் வேற தானே, ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகவே ஆகாது. அதனால அந்த கிரமத்தில் வச்சுக்கூடாது. இந்த ராஜராஜ்யே அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து இந்திராய ஸ்வராஜ்யே, இந்திராய அதிராஜாய அப்படின்னு இருக்கு. இந்திரன் ராஜா, இந்திரன் அதிராஜா, இந்திரன் ஸ்வராட். இப்படி பாருங்க, ஒரே இந்திரனுக்கு மூணு விதமா இருக்கு, மூணு பிரதானம் தனித்தனியா சொல்லணும் அப்படின்னு சொல்ல போறோம் பின்னாடி. அந்த மாதிரி இங்கேயும் சர்வ ஜோதிஹி விஸ்வஜோதிஹி சர்வஜோதிஹி. இந்த மாதிரியாக நாம பேரை வச்சு கர்ம வேதம் இருக்கு, பேரை வச்சு கர்ம வேதம் இருக்கு. இது என்னாச்சு? ஆறு விதமான, ஆறு விதமான கர்மபேத பிரமாணங்கள், கர்மா பேதத்தை, கர்மாக்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னமானது அப்படின்னு சொல்றதுக்கு ஆறு விதமான பிரமாணங்களை இப்ப சொல்லிட்டோம். முதல்வது சித்தாந்தனம், இரண்டாவது அத்தியாசம், மூணாவது சங்கியா, நாலாவது பிரகரணம், அஞ்சாவது நாலாவது குணம், அஞ்சாவது பிரகரணம், ஆறாவது இந்த பேர். இப்படி ஆறு விதமான கர்மபேத கர்மபேதக பிரமாணங்கள். இது ஒரு பக்கம் வச்சிருப்போம். இது பரியந்தம் கர்மபேத போதக பிரமாணங்கள் சொல்லிவிட்டோம். சரி, இப்ப கர்மா ஒரே கர்மா தான், ஒரே கர்மா தான் எப்படி சொல்றது? வேதம் சொல்லணும், அவேதம் சொல்றதுக்கு என்ன சொல்றது? அதுக்கும் மீமாம்சக்கார அர்த்தம் சொல்றா, மீமாம்சக்கார் அதுக்கும் அழகா சொல்றா. என்னன்னு சொன்னா அப்படின்னா, சம்யோக ஏகம் வா சம்யோக சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷாத் அப்படின்ட்டு அவ சொல்லிருக்காது. ஏகம் இந்த கர்மா இருக்கே இது ஒண்ணுதான். ஏன் சயோக ரூப சோதனா ஆச்சார விசேஷம் அவிசேஷம், அதாவது
தாகர வித்தியன்னு வச்சுக்கோங்க. தாகர வித்தியன்றது கைத்தரியத்திலையும் சரி, சாந்தோக்கியத்திலையும் சரி, பிரதாரணத்திலையும் சரி, இது மூணு மூணு உதவத்திலையும் இந்த தாகர வித்தியானது படிக்கப்பட்டிருக்கு. இப்ப இது ஒன்னா வேற வேறையாம். ஆஹா, ஒன்று ஒன்று கிடையாது. இது பிரகடனாந்தரம், அது வேற பிரகடனம், இது வேற பிரகடனம், அது பிரகதாரணிக பிரகடனம், இது சாந்தோக்கிய பிரகடனம், இன்னொன்று சைத்திரிய பிரகடனம். அதனால இது வேற வேறதான். நீங்க சொன்ன பிரகடனம் வேற, பிரகடனத்தினால இருக்குது. இன்னொன்று இங்க ஒரு எட்டு குணம் இருக்கும், அங்க ஒரு தனியா ஏழு குணம் இருக்கும், வேற வேற குணாஸ்கர்ம பேதம் இப்படின்னா ஆக்ஷேபம் பண்ணுவா. அப்ப பதில் சொல்றாரு இந்த மீமாம்சா சூத்திரத்தை வச்சிருந்து. ஏக்கம் ஒண்ணுதான். ஏன் சம்யோகம்? சம்யோகம்னா பலன் அர்த்தம். என்ன பண்ண பலன்? சேரணமோ இல்லையோ, நான் ஆசைப்படுறேன் பிரம்மத்தாரேன்னு. நான் எத்தனை வயசு இருக்கணும் தெரியாது, சரணாகி எடுத்து எனக்கு பிராசித்தப்படுத்தி நம்ம நித்தியபடி ஆராதனை பண்ணிட்டு சொல்லிருக்கோம். ஒரு ஆச்சாரியமாக பண்ணிக்கலாம். பகவத் சங்கல்பம் எந்த சொன்ன அவ்வளோ இருக்க மாட்டோம், நம்ம கிளம்பி கவனிச்சுக்கோங்களேன். அப்போ அங்க போய் நம்ம இந்த பிரபத்தி ஒரு வித்தியோ இல்லையோ, இந்த வித்தியோட பலன் என்ன? பெருமாள் அடையிறது, பெருமாள் அடையிறது, பெருமாள் அடையிறது தானே பலன். அது இந்த தகர வித்திய மூணு உபநிடத்தில் சொல்லப்பட்ட, மூணு உபநிடத்தில் சொல்லப்பட்ட தகர வித்தியக்கும் ஒரே பலன் பிரம்ம பிராப்தி. சரியோகம் ரூபம் அத ஆத்மா அப்படிங்கிறோ விசோகா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அந்த எட்டு குணங்களும் ஒரே குணங்கள், எட்டு குணங்களும் ஒரே மாதிரி. இது ரெண்டு ரூபம், இத மீமாம்சகர்தான் சொல்லிருக்கா ஒரே பலம். இப்ப அக்னிஹோத்திரம் அங்க உதாரணம் இதான். அக்னிஹோத்திரம் ஜோதின்னு இருக்கு நிறைய இடத்துல. அக்னிஹோத்திரம் ஜோதியா சொல்லாமா சொல்லாமா இருக்கு. சொர்க்கம் வேணும்னாக்க அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுங்கோ, பண்ணிட்டு அந்த பணம் அடையுங்கோ அப்படின்றது. அப்ப என்னாச்சு? சம்யோகம். எந்த அக்னிஹோத்திரம், யார் அக்னிஹோத்திரம் பண்ணாலும் சரி, ரிக்வேதி பண்றான், எஜுர்வேதி பண்றான், சமவேதி பண்றான், அவனுடைய சாகர் எது சொல்லப்படுதோ வச்சு பண்றான். அப்படி அக்னிஹோத்திரத்தை அவன் பண்ணினான்னாக்க அவனுக்கு சொர்க்க பலன்றது ஒண்ணுதான். மூணு பேரும் ஒரே மாதிரி தான் பலன். அதே மாதிரி ரூபம், அந்த அக்னிஹோத்திரத்துக்கு என்ன ரூபம்? ரூபம்னாக்க மீமாம்சகர் சொல்றார் யாகமோ ஹோமமோ அதுக்கு ரூபம் எதுனாக்க திரவியமும் தேவதையும். திரவியம்ன்றது நெய் அல்லது சோமனக்கா அல்லது புரோராசம் இந்த மாதிரிலாம் இருக்கிற திரவியங்கள்னா அது வந்து ஒரு ரூபமா இருக்கும். இன்னொன்று என்னது அப்படின்னாக்கா இது இருக்கு பாருங்க, தேவதை. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு தேவதை, அக்னி ஹோத்திர ஹோமம் அதுக்கு தேவதை அக்னி. வந்து அக்னி சாயங்காலம் பண்ணா அக்னி தேவதை, காத்தால பண்ணா சூரிய தேவதை. மீமாம்சகர் வேதம் சொல்றது, மீமாம்சகாரம் சொல்றா இப்படி திரவியமும் தேவதையும் ஒன்னா இருக்கு. யார் அக்னிஹோத்திரம் பண்ணாலும் சரி, எந்த வேதத்தில் சொல்லப்பட்டாலும் அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு திரவிய பலமும் ஒண்ணுதான், திரவியமும் தேவதையும் ஒண்ணுதான். சயோகம் ரூபம் அது. அப்புறம் சோதனா, சோதனாக்க விதிவாக்கியம், விதி பிரத்யம். என்னது? அக்னிஹோத்திரம் ஜோதி. ஜோதின்றது ஒரே பதம் தான், மாதிரி உபாசித்த அதுவும் ஒரே பதம், சமானார்த்தமா இருக்கு. அதனால அதுவும் நமக்கு ஒரே விதி பிரத்யம். சயோக ரூப சோதனா விதி பிரத்யம், விதி விதி வாக்கியம், விதி பதம். அதாவது கட்டளைன்றது பாருங்க, ஆக்கியன்றது அந்த பதம், அந்த சொல், அதுவும் அக்னிஹோத்திரத்துக்கு ஒரே ஒரே பதம் தான் எல்லாத்துலையும். ஆக்கியா பேர் இருக்கு பாருங்க, அக்னிஹோத்திரன்ற பேரும் ஒரே பேர் தான். சோம இது எஜுர்வேதி பண்ணாக்கா இவனுக்கு அக்னிஹோத்திரம் பேர் வேற, அவனுக்கு வேறன்னு கிடையாது. எல்லாருக்கும் அக்னிஹோத்திரன்றது ஒரே பேர் தான். அதனால இப்ப என்னாச்சு? சம்யோக ரூப சோதனா ஆக்கியா அவிசேஷா, விசேஷம் இல்லை. நானும் ஒண்ணுதான், பலத்துல விசேஷம் இல்லை, ரூபத்துல விசேஷம் இல்லை. அந்த மாதிரி இது
விதி பிரத்தியத்துல விசேஷம் இல்லை, அதே மாதிரி பேரலையும் விசேஷம் இல்லை, நானும் ஒன்னா இருக்கு. இங்க பாருங்க தார வித்யா, தார வித்யால தாரம் அப்படின்னு பேர் ஒரே பேர், பலன் பிரம்ம பிராப்தி, அதே மாதிரி ரூபம் அபகடபாசுவாதிகள், அந்த மாதிரி விதி பிரத்தியம் உபாசித்த தியாயித்த இதெல்லாம் ஒரே பிரத்தியம். அதனால நானும் ஒன்னா இருக்கிறதுனால இது ஒண்ணுதான், ஒரே கர்மா, அதே மாதிரி ஒரே உபாசனம். இப்படி வேதக பிரமாணங்கள் ஆறு, அபேத பிரமாணங்கள் நாலு, நானும் ஒன்னா சென்றோம் அல்லது ரெண்டாவது இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த வித்தியில இந்த உபாசன மீனாம்சகம் சொன்னச்சே பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், வேதத்தை சொல்றதுக்கு ஆறு பிரமாணம், அபேதத்தை சொல்றதுக்கு நாலு ஒன்னா சென்றிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். இது இரண்டாவது அத்தியாயத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது சூத்திரத்துல வாசிட்டாவா, அது அதே மாதிரிதான் இந்த பிரம்ம வித்தியைகள் இருக்கு பாருங்கோ, பிரம்ம வித்தியைகள்லயும் இதுதான் கிரமம், பிரம்ம வித்தியைகளையும் இதே நீதி, இந்த நீதி தான் மீமாம்சகர் என்ன சொன்னாலும் அதை கொண்டுதான் இங்கேயும் பண்ணணும். அதுதான் அதை வச்சுன்னு சொல்லிட்டாக்கா இங்க வந்து இவன் என்ன பண்றான்னாக்க, பூர்வபக்ஷி, இந்த பூர்வபக்ஷினா ஒரு பூர்வபக்ஷம் அவ்வளவுதான். இன்னெல்லாம் பார்த்துருக்கோம், சாங்கியன் அத்வைதி அந்த மாதிரி மீமாம்சகன் அந்த மாதிரி மாத்தியகன் பௌத்தன்லாம் கேட்க சொல்லணும். இப்ப அங்க அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஒரு அதிகாரம்னா ஒரு பூர்வபக்ஷி இருப்பான், அந்த பூர்வபக்ஷி ஆனவன் ஒரு கேள்வி கேட்பான், அந்த சந்தேகத்தை கேட்டு ஆட்சேபம் பண்ணாக்க சமாதானம். அவன் என்ன பண்றான்னாக்க, நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான், நீ இங்கு சொன்னையே சக இந்த சம்யோகம் ரூபம் அது மாதிரி சோதனா ஆக்கியா இவைகள்லாம் விசேஷம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு, அதனால ஒரே வித்தியாசத்தும் நீ சொன்னியானாக்கா அது கிடையாதுன்னு ஆக்ஷேபிப்பான். அவன் ஆக்ஷேபிப்பான் பொறுமையான பூர்வபக்ஷி ஆக்ஷேபிப்பான், ஆக்ஷேபிச்சா அதற்கு சமாதானம் சொல்லுவேன். சுத்தகார சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனா ஆத்தியம் சொல்ல போறாரு, அதனாலதான் சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணம் பேரு. அனைத்து வேதாந்தங்கள்லையும் தெரியப்படக்கூடிய உபாசனங்கள்லாம் அதாவது ஒரு வித்தியை எடுத்துக்கொண்டு அதுல யார வித்தியோ வயசான வித்தியோ அது சந்தோஷம் இடத்துலயும் இருக்கும், பிரதானத்திலும் இருக்கும், ரெண்டு வயசான வித்தியம் ஒண்ணுதான், ரெண்டு தாயிர வித்தியம் ஒண்ணுதான். ஏன் சோதனா தேசியா சோதனா ஆதிபத்தினால சம்யோகம் ரூபம் ஆக்கியா பேரு இதெல்லாம் சொல்ல போறது அப்படின்னு சொல்ல போற. அதனால இவன் ஆக்ஷேபிப்பான், அதுக்கு பதில் நீ அவ சொன்னதே ஒரு மீமாம்சக சொன்னதைய வச்சு இங்க பேதம் இல்லை அபேதம் தான் அப்படின்னு இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சகாந்தர நியாயம் சகாந்தராதிகரண நியாயம் பேர் சொன்னமே சயோகம் ரூபம் சோதனா ஆக்கியா இதெல்லாம் வேறுபட்டிருக்கலாம ஒரே மாதிரி இருக்கிறதுன்றது. அது அதனால என்ன தெரியுது, கர்ம ஐக்கியம் கர்ம பேதம் கிடையாதுன்றது. அந்த நியாயத்தை இட்டு இங்க வேதாந்தத்திலையும் உபாசனங்கள்னா இந்த மாதிரிதான் சொல்லணும், இந்த மாதிரிதான் சொல்லணும். ஒரே மாதிரி வித்யைகள் சில இடத்துல பேதமும் சாக்கி போறாரு, சில இடத்துல வேதமும் சொல்லுவேன், சில இடத்துல நிறைய இடத்துல அபேதம் சொல்லுவேன். அதனால இந்த சகாந்திர நயத்தை திருப்பி எல்லாத்தையும் இங்க காமிக்கிறேன், சகாந்திராதிகாரத்தையே இங்க ஸ்தாபிக்கிற சூத்திரக்காரர். அதனால என்னாச்சு, சூத்திரக்காரர் திருவுள்ளம் இந்த வித்யா அபேதம் வித்யனுடைய ஐக்கியம் அது சொல்றதுலதான் நோக்கு, அங்கங்க வேதம் வரும் எது சொன்னாலும் முன்னாடி சொன்னமே இயத்தா பிரம்ம உபாசித்தனுடைய சுரூபம் எவ்வளவு எத்தனை கல்யாண குணங்கள் அந்த ஆகாரத்தை நிர்ணயம் பண்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இங்க வந்து திருவள்ளம். அதுக்கோசரம் தான் இந்த அதி இந்த பாதமே பிரமிக்கிறது. இப்ப என்ன சொல்லிட்ட, கர்மபேத போதக பிரமாணங்கள் ஆறு, அந்த ஆறு சில இடத்துல அதை கொண்டு கர்மபேதத்தையும் சாதிப்பேன்,
சில இடத்துல கர்ம ஐக்கியத்தையே சொல்லுவேன், உபாசன ஐக்கியத்தை. என்னது சையோக ரூப சோதனா ஆக்கியா பேரு, இந்த நாளத்தை கொண்டு கர்ம அபேதம் அல்லது உபாசன அபேதம் அல்லது சோறு பட்சி என்ன பண்ணுவான், சித்தாந்தி என்ன சொல்ல போறான் யோசிச்சுதான் யோசிச்சு அப்படியே எதிர்த்தட்டு எதிர்த்தட்டு போடுவான். நம்ம வேத போர்க பிரமாணத்தை சொன்னோம்னாக்கா அவன் அபயத்தை சொன்னான், நம்ம அபயத்தை சொன்னா அவன் வேத வித்தியும் கேட்பான். இந்த மாதிரி வருது. அதனால இந்த ஸ்லோகத்தினால பூர்ணிமாம்சகாவது சொன்ன அந்த நியாயத்தை, ரெண்டு நியாயம், ஒண்ணு கர்ம வேத போதக நியாயங்கள் ஆறு, அதை கொண்டு ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபிச்சாக்கா இது உபாசனை ஐக்கியம்தான் விஜயக்கியம்தான் அப்படின்னு சித்தாந்தம் சகாந்திராதிகரணத்துக்கும். இன்னும் சில இடத்துல சகாந்திராதிகரண நியாயத்தை வச்சுட்டு ஐக்கியம்தான் இருக்கணுமே அப்படின்னு ஆட்சேபிப்பார். அது கிடையாது, சகாந்திராதிகரண நியாயம் வேண்டாம், இங்கே கர்மபேதம் தான் அப்படின்னு சாதிக்கிறது முதல்ல அதிகரணம். அதுல வித்யக்கியத்தை சாதிக்கிறார். இரண்டாவது அதிகரணத்திலேயோ வித்யா பேதத்தை சொல்ல போற, மூணாவது அதிகரணத்துல வித்யக்கியம் இப்படி மாத்தி மாத்தி வந்துருக்கும், சிலது தொடர்ந்து வராது. ஆனால் விஷய வாக்கிய பேதம் வித்யாபேதம்லாம் இருக்கிறதுனால அது தனித்தனியா அதிகம் வரும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிப்போம். சேவிச்சுட்டு அது மேல வியாக்கியானம் பார்க்கணும். பேத சப்தாந்தராத்யை விதிஷ நியமித கர்ம காண்டே த்விதீயே சயோகா ஐக்கியதோ ஞான சமுதயனயதாத் தைவ வித்யாஸ்மிதி ஆதௌ தேனைவ சாகாந்தரணயமுதிதம் சோதராதே அபேதாத் சுத்யைவ ஆக்ஷிப்யபூயஃ ரவிசமதிதத்வம் ஏதகான்யாஸ்தோத்யாம். கம்பீரமான பர்வ ஸ்லோகம், ஸ்லோகங்கள்லாம் கம்பீரமான சர்தரா கம்பீரமான சர்தராக்கள். அந்த சர்தராக்களை சொல்றதே அழகா இருக்கும் காவியம். நிஜமா அப்பல்லாடி நல்ல குரல், குரலை பெடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியல அதுக்கு. அந்த குரல் அழகா இருக்கிட்ட அப்படின்னு சொல்றது சிரமியமா கேட்பா இல்ல, ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸ்லோகம் சொன்னாலே திருப்தியா இருக்கும். என் பேச்சுலாம் ஸ்லோகத்தை கேட்டு நல்லா தூங்கி இருக்கு, அவ்வளவு சந்தோஷம். இப்ப அதெல்லாம் இல்லை. ஆனா ஸ்லோகம் கம்பீரம், ஸ்லோகத்தோட காம்பீரியம் என்னைக்குமே குறையவே குறையாது. அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் அது சொல்ற கர்மகாண்டே திதியே, கர்மகாண்டத்துல அதாவது பூர்வமீமாம்சையில திதியே இரண்டாவது அத்தியாயம் சப்தாந்தராத்தி, சப்தாந்தராத்தி கர்மவேதா அபியாசா கர்மவேதா சங்கியாதக கர்மவேதா குணாத் கர்மவேதா சகரணாத் கர்மவேதா சங்கியாதக கர்மவேதா இப்படி ஆறு விதமான பிரமாணங்கள். அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டோம். என்னென்ன வேதா, வேதம் சொல்லப்பட்டது எங்கன்னா திதிஷு கர்ம சோதனா, கர்ம சோதனா கர்மாவை விதிக்கிறது பாருங்க, எது எதை சொல்லிருக்காமா வருட பூர்ணமாசாத்தியாவும் சொல்லிருக்காமோ இதேத்த, அதே மாதிரி காரிய ரீதியா விஷ்டிகாமோ இதேத்த, அதே மாதிரி வருட பூர்ணமாசா நிர்வபேய பற்றி மாற்றி வரும் சௌரியம் சிறு நிர்வபேய பிரம்ம வர்த்திச்சக்காமகான் வரும், அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் ஜிஹோத்தியும் வரும். இந்த மாதிரி எத்தனையோ பதங்கள் இந்த விதி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த கர்ம சோதனாசு கர்ம விதி வாக்கியங்கள்ல நீங்க அமைத்த பிரதிபாதிதாக சொல்லப்பட்டது, கர்ம பேதமானது சொல்லப்பட்டது. அதனால நம்ம ஆறு உதாரணம் சொல்லிட்டோம். கர்ம சப்தாந்தரம் எதத்தி பிரதாத்தி அமாரி ஜோதி சப்தாந்தரம் வேற வேறு சப்தம், அந்த மாதிரி அபியாசம் அபியாசம் எழுத்து 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 செஞ்சாட்டி வருது, அந்த மாதிரி சங்கியா திஸ்ரஹா அந்த மாதிரி எண்ணிக்கை வேறு வேறு எண்ணிக்கை அதை வச்சுன்னு சொல்றது, அதே மாதிரி குணங்கள் வாஜித்தியோ வாஜினம்
ஐஸ்வர்யவி அமிக்ஷா. இது அமிக்ஷான் திரவியம் வேற, வாஜன திரவியம் வேற, அதை வச்சு கர்மபேதம். அது பிரகரணம் உபசத் ஹோமம் பண்றான். உபசத் கர்மா முடிஞ்ச உடனே மாசாக்கியோத்தம் அப்படின்னு மாசம் அக்னிஹோத்தி. இது அது வேற பிரகரணம், இது வேற பிரகரணம். ஆனா பிரகரணத்தினால பேதம். அதே மாதிரி அபேஷ ஜோதிஹி விஸ்வஜோதி சர்வஜோதிஹின்ட்டு ஒரே ஜோதிஷத்துல இருந்தா கூட விஸ்வ சர்வ சாமானிய ஜோதி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது வேற அது வேற பேரு பேரு. இந்த மாதிரி பேதமானது சாதிக்கப்படுது. அதே மாதிரி சமுதய நீதா சமுச்சிதம் சமுதய நீதா எல்லாம் சேரும், நாலு சேரும், நாளும் சேர்ந்து கர்மையை கெத்து சொல்லும். என்னென்ன சம்யோகாதி ஐக்கியதா நாள் ஏக்கம் செய்ய உபரோபோதனாஜா ஒண்ணுதான். ஏன்னாக்கா சம்யோகம் படம் மாறி ரூபம் அதனுடைய குணமோ அபிஷோ தேவதையோ அது அது மாதிரி சோதனா விதி வாக்கியம் அது மாதிரி ஆக்கியா இது பற்றி என்ன ஆக்கியா பேரு அக்னிஹோத்திரம் சொன்ன மாதிரி பேரு அதை கொண்டு இந்த நாளத்தை கொண்டு நானும் ஒன்னா இருக்கிறதுனால அந்யா கர்மனாம் அபேதம் கர்மாக்கள்லாம் அபேதங்கள் சொன்ன தெரியும். அங்க பேதம் சொல்லும், இங்க அபேதம் சொல்றோம். இப்படி அங்க கர்ம பேத போதுக்கு பிரமாணங்கள் ஆறு, இப்போ நானும் சேர்ந்து கர்ம அபேதத்தை சொல்லும். அது இங்க சொல்லப்பட்டிருக்கு, இது நியமிக்கப்பட்டது. அதுதான் சையோகம்னா பலம், ரூபம்னா திரவியம் தேவதை. அதே மாதிரி சோதனைனாக்க அந்த லிங் பிரத்யம் லிங் லிங் பிரத்யம் அமாரி லோக் பிரத்யம் தவிய பிரத்யம் லிங்னாக்க இதேத பவத்து இதேத இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் லிங் பிரத்யம். ஆனால் லோட் அப்படின்னாக்கா பவத்து கரோத்து குரு அப்படின்னு சொன்னாக்கா லோட் பிரத்யம். அதே மாதிரி தவிய பிரத்யம்னு சொல்லுவாங்க கர்த்தவியா நிதித்தியாசிதவியா அமாரி உபபாதனியா கந்தவியா இப்படின்லாம் தவிய பிரத்யம் தவியம் தவியம் வரும் தவிய பிரத்யம். இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா இது வந்து கிரியாவாச்சி சப்தங்கள் அதுல விதிவா விதிபதமா இருக்கும். அது சோதனா ஆக்கியான ஜோதிஷ்டோமா அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் நிறைய இடத்துல இருக்கும் ஒரே அக்னிஹோத்திரம் நானும் ஒன்னும் சேர்ந்துடும். நானும் அவிசேஷமா இருந்தது விசேஷமா இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறாரு அது கர்ம ஐக்கியம். இப்படி சொல்லப்பட்ட வேதமோ அல்லது ஐக்கியமோ இதெல்லாம் வித்தியாச சைவ நீதி ஒரே நீதி தான், சைவ நீதி ஒரே நீதி ஒரே நியாயமா அங்க என்னவோ அதுதான் நித்தியம். ரெண்டும் துல்லியமா இருக்கும்னு அர்த்தம். கர்மகாண்டத்துல எப்படியோ அப்படித்தான் கர்மகாண்டத்திலையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இப்ப இங்க என்ன இந்த சோதனாதேகே அபேதா சோதனா ஆக்கியா ரூபம் சோதனா ரூபம் ஆக்கியா அப்புறம் அது சோதனா சையோகம் பலம் சையோகம் ரூபம் சோதனா ஆக்கியா இந்த நாடும் அபேதமா இருக்கிறதுனால அந்த நாடத்தை கொண்டே நாடத்தை கொண்டே கர்மகாண்டத்தை கொண்டு திதியாம் திதியாத்தியாய உத்தம் ரெண்டாத்தியாயத்துல சொல்லப்பட்டது ஏனையும் ஆதவு உதித்தம் என்னன்னு சொல்லப்பட்டது. அத சாகாந்திரணயம் சாகாந்திரணயம்னாக்க இந்த சையாபுரூப சோதனாக்கியா விசேஷாதிகள் பண்ணுவோம் அது சாகாந்திராதிகரணம் பேரு கர்மைக்கத்தை சொல்லக்கூடியது கடைசி அதிகாரம் ரெண்டாத்தியாயத்துல அந்த நியாயம் வராது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதை ஆக்ஷேபிச்சாக்க அந்த திதியாத்தியாயத்துல சொல்லப்பட்டதை வச்சிருந்தே இங்க அர்த்தம் சொல்றவங்க அதுதான் இங்க அர்த்தம். அங்க சொன்னத இந்த சர்வேதாந்த பிரத்யம் அப்படிங்கிற இதனால அந்த அதிகாரத்துல இந்த விஷயத்தை சொல்றோம்
அதாவது அபேதத்தை சொல்றோம். வித்யானது வேதம் இல்லை. ஏன் அப்படின்னா படம் ஒண்ணுதானே பிரம்மபிராப்தி, அதனுடைய ரூபம் சாந்தோகித்திலும் சரி பிரதாரணத்திலும் சரி பார்வதியில ஒரே கல்யாண மண்டல் தான், வேற வேற கல்யாண மண்டல் கிடையாது. உபாசி ரூபமும் ஒண்ணு, உபாசித்தம் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தகரம் தகர வித்தியன்றும் ஒரே பேரு. அதனால அவன் ஆக்ஷேபம் பண்ணினாக்கா அது தப்பு. இந்த நாடு ஒன்னா இருக்கிறதுனால பிரம்ம வித்திய தகர வித்தியன்றது சாந்தோகத்தில் சொன்னாலும் பிரதாரணத்தில் சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டு இங்க சொல்ல போறேன். அப்படின்னா இங்க வேதக தர்மங்கள்லாம் சொன்னவே, அதாவது இப்ப சொன்ன மூலியோ சப்தாந்திரம் அபியாசம் பிரகரணாந்திரம் எல்லாம் சொன்னவே, அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அது வேற அர்த்தம். இது சாந்தோகத்திலே ஒரே வித்திய வேற வித்திய, அப்போ பிரகரணம் ஒரே வித்திய. அது ஏன் அப்படின்னாக்கா இவன் நம்மளாம் எதிர்வேதிகள், சில பேர் ரிக்வேதிகள், சில பேர் சமவேதிகள். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா நான் தரித்திரை உணர்ந்து தான் தீனம் பண்ணு. அதுல என்ன வருது அந்த இருக்கு கஷ்டம் பரவேஸ்வபூதம் எப்பண்ட ரீகம் புலம் தத்தாபி தகரம் ககனம் விசோகா தஸ்மின் இரந்தபால் இருக்கு. தைத்திரியத்துல இந்த தகர வித்தியை சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுல எனக்கு எனக்கு வேத பாகம் அது அதனால அங்க இருக்கிறது நான் சொல்றேன், அதை கொண்டு நான் வந்து உபாசனம் பண்ணுவேன். அதே சமவேத அத்தியாயி சாந்தோக்கியம் பண்றது, சுக்ரவேத அத்தியானம் பண்றவன் நிவாரணம் இந்த மாதிரி கிரம இருக்கும். அதனால பிரதிபத்திரம் யாரு எந்த வேதத்தை அத்தியானம் பண்றானோ அவன் அந்த வேதத்தை சொன்னதுக்கு வந்து பண்றான். அதுவே கர்ம வேதம் கிடையாது, அமாரி வித்யாபேதம் கிடையாது. ஏன்னா நான் பண்ணது தைத்திரியோட அத்தியனம், அதனால அதில் வந்து நான் பண்றேன். பிரதாரணத்தை அத்தியனம் பண்ணவன் அவன் அதில் வச்சு பண்றான். இது நம்ம வேறு வேற அவ்வளவுதான். சிராந்தம் பண்ணாக்கா நான் பண்ற சார்ந்தம் ஆபஸ்தான சூத்திரம், ஒருத்தர் போதாயன சூத்திரத்தை கொண்டு பண்ற, இன்னொருத்தர் திராட்சாயன சூத்திரம், சூத்திரத்தை கொண்டு பண்றான். அது மாதிரி அது கல்யாணம் கார்த்திகளா படித்தான் அந்த மாதிரி இருக்கு. அந்த சகாந்திர நியாயத்தை இந்த முதல் அதிகாரத்துல நிறைய இடங்கள்ல பூயா பிரதி திருப்பி அழகா திருப்பி சமாதானம் சொல்லி அதை சாதிக்கிற சொல்லிருக்காரு. அதனால பூர்வம் சில சொல்லப்பட்ட ஆறு கர்ம வேத பிரமாணங்கள் நாலு சேர்ந்த ஒரு கர்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது, அந்த ரெண்டு நியாயத்தை வச்சிருந்தோம். இந்த வேதாந்தத்திலையும் இருக்க உபாசனங்கள் இருக்கு, திருடத்துல ஐக்கியத்தை சொல்லுவேன், திருடத்துல வேதத்தை சொல்லுவேன். அதனால அந்த பூர்ணிமாந்திரப்பட்டுதான் இங்க அதுல சில விசேஷங்கள் அப்புறம் சொல்ல போறேன், அதான் கடைசியில பார்க்கலாம். மொத்தத்துல இதுதான் கிரமம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசியம் காய்க்கிறேன். பாருங்க வேதசப்தாந்தராத்யைஹி விதர்ஷணிகமிதஹ கர்மகாண்டே த்விதீயே சயோகாத் ஐக்யதோன்யஹ சமுதயனயதாத் சைவ வித்யாசுநீதிஹ ஆதௌ தேனைவ சகாந்தரணயமுதிதம் சோதனாதேரவேதாத் சுத்தி வாக்ஷிப்யபூயஃ ப்ரதிசமதிததம் வேதகாண்யார்த்ததோக்த்யா கவிதாக்ஷிதம் மாயஃ கன்யாணவாசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.